டெல்டா மாவட்டங்களில் பயிர் சேதங்களை ஆய்வு செய்த அமைச்சர்கள் குழு இன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் அறிக்கை சமர்ப்பிக்க உள்ளனர். இதையடுத்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கான நிவாரணம் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்டா மாவட்டங்களில் பருவம் தவறி பெய்த மழையால் பல லட்சம் ஏக்கரிலான நெற்பயிர்கள் நீரில் சாய்ந்து சேதமடைந்து வருகிறது. இதேபோல் உளுந்து பயறு உள்ளிட்ட பயிர்களை சாகுபடி செய்த விவசாயிகளும் பெரும் இழப்பை சந்தித்துள்ளனர். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவின் பேரில் வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம்ஆர் கே பன்னீர்செல்வம், உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி மற்றும் அரசு அதிகாரிகள் தஞ்சை, மயிலாடுதுறை, நாகை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் பயிர் சேதம் குறித்து நேரில் ஆய்வு செய்து விவசாயிகளிடம் கோரிக்கைகளையும் கேட்டறிந்தனர். நாகை மாவட்டத்தில் மட்டும் 1 லட்சம் ஏக்கர் அளவிற்கு அதிகமாக நீரில் சூழப்பட்டு முளைப்பு நெல்லினுடைய தன்மையும் இப்போது அதிகமாக முளைப்பு திறன் நெல் முளைத்திருக்கின்றது. அந்த அறுவடை செய்யாமலேயே கதிர் அளவிலேயே நெல் முளைத்திருக்கிறது. இது கணக்கிடும் பணிகள் நடந்து இப்போது முதற்கட்டமாக வேளாண் துறை அலுவலர்கள் நேரடியாக களத்துக்கு சென்று வருவாய்த்துறை அலுவலகம் சென்று ஆய்வு செய்து அந்த கணக்கை அளித்திருக்கிறார்கள். இப்போது மீண்டும் அதற்கு ஆய்வு மீண்டும் அதற்கு 33% அளவிற்கு எது பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நேரடியாக மறுபடியும் ஆய்வு செய்து அதை காப்பீடு உரிய காப்பீடையும் பெற்றுத்தரப்படும் என்பதையும் நான் தெரிவித்துக்கொள்கிறேன். நெற்பயிர்கள் அடியோடு சாய்ந்து கிடப்பதால் இயந்திரங்களை கொண்டு அறுவடை செய்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. பல இடங்களில் தண்ணீர் வடியாமல் இருப்பதால் அரசின் நேரடி கொள்முதல் நிலையங்களில் 22% ஈரப்பதம் உள்ள நெல்லை கொள்முதல் செய்ய அனுமதி அளிக்கும்படி ஒன்றிய அரசுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். இந்த நிலையில் டெல்டா மாவட்டங்களில் ஆய்வு செய்த அமைச்சர்கள் குழு இன்று முதலமைச்சரிடம் அறிக்கையை சமர்ப்பிக்க உள்ளனர். இதையடுத்து தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் கூட்டத்தில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு மற்றும் காப்பீட்டுத் தொகையை பெற்றுக் கொடுக்க தேவையான நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.